இன்னைக்கு உங்களுக்கு சித்தர் சிவவாக்கியர் அப்படிங்கிறவரை பற்றி கதை சொல்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை என்னென்னா பிறக்கும்போதே சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு சொல்லிக்கிட்டே பிறந்தது. ஒன்றும் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், இந்த குழந்தை பிறக்கக்குள்ளேயே சிவசிவான்னு சொல்லுதே அப்படின்னு அந்த குழந்தைக்கு சிவவாக்கியார் அப்படின்னு பேர் வச்சுறாங்க. அந்த குழந்தை வளர்ந்து ரொம்ப அறிவோடையும் ஞானமாகவும் வளர்ந்துட்டு இருந்தது. வளர்ந்து கொஞ்சம் உயரமான வயசு வந்தோடனே அதுக்கு வந்து காசியை பற்றி, காசி விஸ்வநாதர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் போய் அவருக்கு தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு காசி கிளம்புது. அப்போ இப்போ கிளம்பி பஸ்ஸோ ட்ரெயினோ கார்லாம் கிடையாது, நடந்தே தான் காசிக்கு போகணும். அப்படி போய் போய் ரொம்ப நாள் கழித்து நடந்து போய் காசி விஸ்வநாத தரிசனம் பண்ணிட்டு வரும்போது அங்கே ஒரு சித்தர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து செருப்பு தைக்கிறவர், ஆனால் சிவன் மேலே பக்தியானவர், அவர் சித்து விளையாட்டு தெரிஞ்சவர். அவரை போய் அவரை கேள்விப்பட்டதும் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு அவரை போய் தரிசனம் பண்ணுறாரு. அவருக்கு இவரை பார்த்து சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கத்தாரே கத்தாரே காம்புறவருங்க மாதிரி ஒரு பக்தியானவனை பார்த்தா இன்னொரு பக்தியானுக்கு சந்தோஷமாக இருக்கும்ல, அது மாதிரி அவருக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே ஆனாலும் ஒரு இவரை சோதிக்கணும் அப்படிங்கிறனால என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் தன்னுடைய செருப்பு தைக்கிற தையல் பணத்துலேருந்து கொஞ்சம் கையில் எடுத்து கொடுத்து இதை போய் என் தங்கை கங்காதேவிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேய் சுரக்காயும் கொடுப்பார், இதை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். இவரோட அந்த விசுவாக்கியர் என்ன பண்ணுவார், அதை எடுத்துகிட்டு போவார். கங்கையில் போய் இறங்கி கங்கையை கையை நீட்டி தொட்டவுடனே ரெண்டு கையை கை வந்து அப்படியே கை நீட்டி கேள் மேலே வரும். அப்படியே அழகான கை வந்து வளர்ந்தோடனே அந்த காசை எடுத்து அந்த கையில் வைப்பார். தண்ணியில் அப்படி கை மறைஞ்சிரும். அப்புறம் பேச்சுரை கையை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து கொண்டு பேச்சுரைக்காக கொடுப்பார். ஆனால் அந்த சிவாக்கியர்கிட்ட அந்த பொண்ணை பார்த்ததோ அந்த கை வளைய வந்ததோ பணம் கொடுத்து எந்த விதமான ஒரு பிரமிப்போ ஆச்சரியமோ எதுவுமே இல்லை, சந்தோஷமாக ஒன்றுமே இல்லாமல் ஏதோ சாமியார் ஏதோ சொன்னார் கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவ நிலையில் வந்து கொண்டு கொடுத்தோன்னா அவருக்கு இவர் இன்னும் சோதனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, செருப்பு தைக்கிறதுக்கெலாம் தண்ணியை தொட்டு தொட்டு செருப்பு தைப்பாங்கள்ல, அப்போ அதில் ஒரு தோல் பை ஒன்று வச்சுருப்பார், அந்த தோல் பையில் தண்ணி வச்சு தான் தொட்டு தைப்பார். அப்போ அவர் அந்த சித்தர் சொல்லுவார், இந்த தண்ணியில் கூட கங்கை இருக்கிறா, நீ அங்கே கொடுத்த பணத்தை இப்போ கங்கைகிட்ட கேளு உன தருவா அப்படிங்கிறாரு. உடனே இவர் அந்த பணத்தை கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டோடனே அந்த கங்கையில் எப்படி அந்த கை வந்து வாங்கிச்சோ அதே கை அந்த தோல் பையிலேருந்து கையை நீட்டி அந்த பணத்தை இவர் எவ்வளோ பணம் வச்சாரோ அந்த பணத்தை அப்படியே ஒன்று கொடுக்குது. அப்போவும் இவர் ஒரு ஆச்சரியப்படலை, ஒரு பிரமிப்படலை, எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக ஏதோ நிகழ்ச்சியை நம்ம நடத்துகிறோம் பார்க்குறோங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு முகத்தில் எதிர்மான இது இல்லாமல் பார்த்தோன்னே இவருக்கு சந்தோஷமாக இருக்குது அந்த செருப்பு தைக்க சித்தருக்கு. என்ன சொல்கிறாரு, ஆனாலும்ப்பா நீ வந்து இன்னும் கொஞ்சம் உனக்கு முக்தி வர்றதுக்கு நீ சித்தத்தை ஒரு பக்கமாக வைக்கணும், அதுக்காக நீ இந்த இல்வாழ்க்கையை தொடங்கு, இல்வாழ்க்கையை தொடங்கி அந்த வாழ்க்கையை முடிஞ்சதுக்கப்புறம் நான் உனக்கு எல்லாமே சித்தையெல்லாம் வரும் அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு பேய் சுரக்காயை ஒரு சுரக்காயும் கொடுத்து அவருக்கு பக்கத்தில் மண்ணை கை நிறைய அள்ளி இந்தா இதை கூடு இதை எடுத்துகிட்டு போ, இதை எந்த பொண்ணு சமைக்கிறாளோ அவளை நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. உடனே அவர் அந்த மண்ணையும் அந்த பேய் சுரக்காய், பேய் சுரக்காய்னா நாலு நாட்டு சுரக்காய் மாதிரி இருக்காது, சமைக்க முடியாது, ஒரே கசப்பாக கசப்பாக விஷம் மாதிரி இருக்கும், அந்த சுரக்காய் வாங்கிக்கிட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு காட்டு பகுதி பக்கத்தில் நரிக்குறவர்கள்லாம் கூடாரம் போட்டு தங்கியிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு இவர் வந்து அப்படியே பார்த்துட்டு நிற்கும்போது ஒரு பொண்ணு வந்து, ஒரு சின்ன வயசு பொண்ணு, 18-20 வயசு பொண்ணு வந்து அப்படியே இவரை வந்து அப்படியே பார்த்துட்டு அவர் காலில் விழுந்து வந்தீங்க, ஐயா நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணுமா, ஏதாவது நான் உங்களுக்கு உதவி செய்யணுமா அப்படின்னு கேட்குறா. உடனே இவருக்கு தன் மனசில் நம்ம இவர்கிட்ட சொல்ல இவர் தான் நமக்கு நம்ம சித்திர காட்டின பெண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கையிலிருந்த மண்ணையும் அந்த பேய் சுரக்காயும் கொடுத்து இதை எனக்கு சமைச்சு எனக்கு ஆகாரம் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்படியே செய்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் அவர் சமைக்கிற அந்த மண் சாதமாகிடுது. அந்த சுரக்காய் ஒரு நல்ல ஒரு சமையலாகவும் ருசியான சமையலாகவும் மாறிடுது சமைக்கவும். அவருக்கு பருமாறி சமைச்சிட்டு போடுக்கையே அந்த நரிக்கிறவர்களோட கூட்டம்லாம் வருது. வந்தோடனே அவங்களாம் இவர் சாமியாரை பார்த்து அவர் காலில் விழுந்து வணங்குறாங்க, சாமி நீங்கள் எங்கள் இடத்துக்கு வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் அப்படிங்கிறப்ப அவர் சொல்கிறாரு, நான் ஒரு நல்ல ஒரு உண்மையான கற்புள்ள ஒரு பெண்ணையும் நல்ல அறிவுள்ள பெண்ணை நான் பார்க்கணும்னு நினச்சேன், அது உங்கள் மகளை பார்த்தேன், அவளை எனக்கு கல்யாணம் தாங்க அப்படின்னு கேட்குறாரு. உங்கள்கிட்ட
அப்போ எங்களுக்கு அதை பற்றி ஆட்சியம் இல்லைலாம். எங்கள் பொண்ணை கல்யாணம்னா நீங்கள் எங்கிட்ட தான் இருக்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாது, வேறு ஊருக்கு எங்கள் பொண்ணை கூட்டி நீங்கள் போக மாட்டோம், அப்படி ஒரு சம்பிரதாயம் எங்கிட்ட இருக்குது, அப்படி நீங்கள் எங்களோட தங்கினா எங்கள் பொண்ணை நாங்கள் தாரோம் அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் அப்படியே உங்கள்டே இருக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. கல்யாணம் பண்ணி இருக்கவங்கள இவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற பாசிமணி கோக்கிறது, பாசிமணி செய்கிறது, கூட மூங்கில வெட்டி கூட முளையிறது, இப்படி பல வேலையெல்லாம் செஞ்சு செஞ்சு குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. ஒரு நாள் அவர் இப்போ என்ன பண்ணுறாரு, அப்படி உட்காந்துருக்கவங்கள கொங்கண சித்தர்னு நம்ம என்ன சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த சித்தர் வந்து அப்படியே ஆகாயத்தில் அப்படியே போயிட்டுருக்காரு. பொதுவாக சித்தர்களெல்லாம் நினைச்ச இடத்துக்கு ஆகாயத்தில் அப்படி மிதந்தபடி போயிட்டே இருப்பாங்க. அது வந்து சிவவாக்கியோடைய கண்ணில் பட்டு அவர்கிட்ட பேசுகிறாரு. அவங்க ரெண்டும் கொஞ்சம் பேசி பேசி இருக்கக்குள்ள அந்த கொங்கண சித்தர் காலப்படுறாரு. சித்து விளையாட்டு தெரிஞ்சவர், இரும்பையும் தகரத்தையும் தங்கமாக்க தெரிஞ்சவர், ஏன் இப்படி கூட மரம் பண்ணிக்கிட்டு பாசிமணி கோத்துக்கிட்டு இவ்வளோ வறுமையில் கஷ்டப்படணும், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு இவர், ஏன் தன்னுடைய சித்து விளையாட்டை தான் உபயோகிச்சு கூட்டு நல்ல வசதியாக இருக்கக்கூடாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிடுறாரு. ஒரு நாள் சிவவாக்கியர் வீட்டில் இல்லாத நேரம் காட்டு மூங்கிலிட்ட போயிருந்தாரோ அவர் மனைவிட்ட வந்து தான் அவர் நான் சித்தரம்மா, உன்னுடைய கணவருக்கு நான் நண்பர், எவர் வறுமையில் கஷ்டப்படப்பட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வந்து நீ வீட்டில் ஏதாவது இரும்பு தகரந்து எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு. உடனே அந்த அம்மா எடுத்து கொண்டு கொடுக்குறான். கொடுத்தோன்னே அவர் தன்னுடைய சித்து விளையாடுல அதெல்லாம் தங்கமாக்கி இந்த அம்மா கஷ்டப்படாமல் ஏதோ நல்லபடியாக இருங்க, இன்னும் வறுமையில் கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாரு. அவர் போன கல்யாணத்தில் சிவாக்கியர் வீட்டுக்கு வர்றாரு. இந்த அம்மா வந்து இந்த மாதிரி கொங்கண சித்திரம் வந்தார், இந்த மாதிரி இரும்பெல்லாம் தங்கமாக்கி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட காட்டுறாங்கன்னா அதை கொண்டு கணத்தில் கொண்டு போடு அப்படிங்கிறாரு. கணத்தில் போட்டோன்னு சொல்லி போட்டு அந்தம்மா அவர் சொல்லக்கூடிய போல அப்போல்லாம் மனைவியெல்லாம் அப்படி தான், என்ன ஏன் கேட்க மாட்டாங்க, எதிர் பேச்சு பேச மாட்டாங்க, கணவர் என்ன சொல்கிறாரோ அது சரியாக தான் இருக்கும்னு சொல்லி உடனே அந்த அம்மா கொண்டு அதை கொண்டு கிணத்துல போட்டு வந்து நிற்கிறாங்க. உனக்கு தங்கத்து மேலே ஆசை இருக்குதா, அந்த தங்கம் உனக்கு வேணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்பாரு. இல்லவே இல்லை, உங்களுடைய அன்பு வந்து எனக்கு போதும், நான் அதே ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருக்கிறேன் அப்படின்னோடனே அவருக்கும் மாமியோட சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் அந்த ஊரில் உள்ள சில பேர் நல்ல சாமி கும்பிட்றவங்க தான் பக்தியானவங்க தான் வந்து இவர்கிட்ட வந்து, ஐயா உங்களுக்கு நம்ம மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்களே, நீங்கள் சித்து விளையாட்டை நீங்களும் உபயோகிக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அப்போ சித்து விளையாட்டு தெரிஞ்ச வேறு யாரையா எங்களுக்கு அறியப்படுத்துவீங்க, நாங்கள் வந்து அதில் தெரிஞ்சுக்கிட்டு சில நன்மைகளை நாங்கள் செய்யலாம்னு நினைக்கிறோம். அப்போ இவர் சொல்ல எதுக்காக நீங்கள் தெரிஞ்சு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது, இல்லை நம்ம மக்கள்லாம் வறுமையில் கஷ்டப்படுறாங்க, அவங்களெல்லாம் சித்து விளையாட்டால் தங்கத்தை தங்கமாக்கி மக்களெல்லாம் கஷ்டப்படாமல் வைக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறவங்க, அது 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 தேவையில்லாதது, சித்தத்தை சிவன்பால் வைங்க, சிவனை நினைச்சி 24 நேரம் சிவனை நினைங்க, உங்கள் உடல் முழுக்க தங்கமாக இருக்கும், உங்கள் மனசு தங்கமாக இருக்கும், உங்கள் செயல்கள் தங்கமாக இருக்கும், நீங்கள் கடைசியில் தங்கமான சொர்க்கத்துக்கே போகலாம் அப்படின்னு அவங்களுக்கு உபதேசம் செய்கிறாரு. அவங்கெல்லாம் இப்படி இவரையும் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் இவர் தவத்தில் இருக்கிறார். தவத்தில் இருக்கிறவங்களையும் கடவுளே மக்களுக்கு நல்ல எண்ணத்தையும் நல்ல புத்தியும் கொடு, இந்த பேராசை ரொம்ப ஆசைகள்லாம் படாத அளவுக்கு மனசை எப்பவும் உண்பாலே நினைக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லி மக்களுக்காக தனக்காக இல்லாமல் மக்களுக்காக தவமாக இருக்கிறாரு. கடைசியில் ஒரு சமாதிய கும்பகோணத்து பக்கத்துலேயே ஒரு இடத்துல சமாதி ஆகிறாரு. இப்போவும் பௌர்ணமி அன்னைக்கு கும்பகோணத்தில் அவருக்கு குரு பூஜை நடத்துகிறாங்க. இவர் தான் சிவாக்கியருடைய கதை.